கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். நான் உன்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் நீ எனக்கு என்ன செய்வாய், இதுதான் கேள்வி. சூப்பர். நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். இது ஃபஸ்ட் அசூரன்ஸ். நீங்கள் யார் ஆகிடுவீங்க, உங்களுக்கு போல்னஸ் இருக்கும், நீங்கள் கொண்டாடுவீங்க. உங்கள் நீங்கள் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருந்தால் அதை என்ன பண்ணுவீங்க, போட்டுற பார்ப்பீங்க. உங்கள் உணவெல்லாம் என்ஜாயபிளாக இருக்கும், உங்கள் உணவு ஒழுக்கங்கள்லாம் என்ஜாயபிளாக இருக்கும். எந்த நான்சென்ஸ் பேசுறதும் கேட்காது. நான்சென்ஸ் பேசுவாங்க, கேட்பீங்க, ஜஸ்ட் கேட்பீங்க, கோத்ரூ பண்ணிட்டு போயினே இருப்பீங்க. என்னை நீங்கள் குருவாக, ஈவன் நீங்கள் ரெண்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மற்ற வீடியோ உங்களால் பார்க்க முடியாது. நான் அசூரன்ஸ் தரேன், பத்து வீடியோ பார்த்துருங்க, பத்து வீடியோ என்னுடைய வீடியோ பார்த்துருங்க. அப்புறமா எதனா ஒரு நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் இந்த வீடியோ அந்த வீடியோலாம் கிடையாது, ஏதோ ஒரு பத்து வீடியோ கண் கம்பல்சரி பார்த்துடணும். எனக்கு குருவாயிடணுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து வெத்தனை பார்க்கலாம் கொடுத்து காசெல்லாம் கொடுக்கவே வேணாம், ஒரு பத்து வீடியோவே பார்த்துருங்க. பார்த்துட்டு வேறு யார் வீடியோனா நீங்கள் பாருங்கள், யார் வீடியோனா பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் பைத்தியம் பேசுது, லூஸு பேசுது அப்படின்னு தெரியும். இல்லைன்னா என்னோடய சாயல் அதில் இருக்கும். ஒரு லூஸ் ரொம்ப காலமாக பேசியிருந்தது சைவம் தான் சரின்ட்டு, இப்போ அதுவே பேசுது அவன் உணவை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா லூசுங்கெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு, இது இங்கேருந்து மாறிச்சின்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் புரியுதுங்களா, அப்போது புரிஞ்சு வச்சுக்கணும், நான் ஒரு குரு, நீ என் மாணவனாக சீடனா வந்துட்டேன்னா நீ எங்கேருந்து வந்த, ரகசியமாக இருக்கிறத ரகசியமாக சொல்லுவேன், நேராக இருக்கிறத நேராக சொல்லுவேன், புரியாத புரியிறபடி சொல்லுவேன், எப்படியெல்லாம் சொன்னால் உனக்கு புரியுமோ அப்படியெல்லாம் சொல்லுவேன். இப்படியெல்லாம் சொல்லி நீ நீயாகவே இருப்ப. நீ உன்னை எங்கேயுமே நான் டிஸ்டர்ப் பண்ணிட மாட்டேன், அதான் பியூட்டி. உனக்கே தெரியும் நம்ம இருந்தாலும் அடிக்கடி தேரத்து கூட விட்டுக்கிறோமே, ஆனால் நினைக்காமல் இருக்க முடியல, பெருசாக ஒன்றும் அங்கே போனோம்னு நம்ம நினைக்கிறதில்ல. அந்தளவுக்கு உன்னை வளமாகிட்டு இருப்பேன், என்னை நினைப்பேன், ஆனால் என்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கு அடிமையாகவே இருக்க முடியாது. ஏன் அப்படிங்கன்னா என்னுடைய முதல் பாடமே என்னன்னா நீ இனியாக இருக்கிறது தான், கடைசி பாடமும் அதே தான். ஸோ எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் உங்களை ஏற்றுனா நாங்கள் சில வரைமுறைகள்லாம் வச்சுருவேன். சில வரைமுறைனா நீங்கள் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்கிக்கலாம். என்ன என்னை குருவாக சும்மாவும் நீங்கள் என்ன பண்ணலாம், எதுவும் காசு கிடைச்சாலும் எதுவும் வேணாம், ஜஸ்ட் யூடியூப் பாருங்கள், அதே அப்படியே என்ஜாய் பண்ணு போங்க, அதில் உங்களுக்கு போதுமானது பேசி வச்சுக்கிறேன். இதெல்லாம் தாண்டி நான் அதை அனுபவமாக்கிக்கணும், நான் எனக்கு அனுபவமாக ஆகணும். இருந்தாலும் நான் வெளிச்ச உடம்பு இருக்குதுன்றான், குண்டலினி இருக்குதுன்றானே, இதெல்லாம் சாத்தியம்தானா, மூன்றாவது கண் இருக்குதுன்றான் உண்மைதானா, நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கவே ஆரம்பிச்சின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், சில விஷயத்தை இருந்தாலும் மறைச்சினே வராரு, ரகசியமாக ஏதோ ஒன்று வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூலி குத்தாகணும், அவ்வளோதான். கூலி நான் பல விதத்தில் வாங்கிக்கிறேன், 50 நாள் வந்து வேலை செய், இல்லை 12 வாரம் வா, இல்லை 50,000 ரூபாய் கொடு, நீ திருண்ணு வந்தியா, மீன் வித்தியா, கொலை பண்ணியா, எனக்கு தெரியாது நீ என்ன பண்ண பணத்துக்காக அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு தேவை பணம், இல்லை கூலி. அதை கூலியை வந்து நான் பல விதத்தில் வாங்கிக்கிறேன், உழைப்பு கொடு, வந்து வேலை செய், எதனா ஏதோ ஒன்று பண்ணு. நான் நிறைய இப்படிலாம் கூட சொல்லி வச்சுக்கிறேன், கிட்னி கூட விற்றுட்டு கொடுன்றேன், நான் ரெண்டு கிட்னியோட சாவுதானே போகிறேன், ஒரு கிட்னியை விற்றுட்டு கடவுள் தெரிஞ்சுன்னு போயேன், அந்தளவுக்கு வேல்யூ வந்ததுன்றேன் நான். நீங்கள் என்ன அதை வந்து காசோடு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது சொற்பம், ஒரு மேட்ரே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செத்து போன பிறகு கூட உதவக்கூடிய ஒரு கல்வியை நான் வச்சுக்கிறேன். இப்போ சொன்னீங்களா அந்த செலவெல்லாம் என்ன இருக்குதுன்னு அதுமாதிரி தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இந்த இப்படி காமிச்சேன்னா இப்போ அவர் இருக்கிறாருன்னா யாரோ உபதேசம் வாங்கணுங்கிற இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு தெளிவாக புரியும், ஓ அப்படியாயா அப்படின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு, அந்தளவுக்கு விசேஷமாக சில ரகசியங்களை நான் வச்சுனுக்கிறேன், ரகசியமாக தான் வச்சுக்கிறேன். புரியுதுங்களா, நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும்
திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள். அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.